டெல்லியில் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக ஆம் ஆத்மி அமைச்சர் ஆதிஷி தலைமையில் நடந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் சில மாதங்களாக வெயிலோடு சேர்த்து கடும் தண்ணீர் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. அம்மாநிலத்தை ஆளும் ஆம் ஆத்மி அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி டெல்லிக்கு கிடைக்க வேண்டிய நீரை ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலங்களிடமிருந்து பெற்றுத்தர வலியுறுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தை ஆளும் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதைத் தொடர்ந்து தற்போது ஹரியானா மாநில பாஜக அரசு டெல்லிக்கு கிடைக்க வேண்டிய நீரை திறக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் நீர்வளத்துறை அமைச்சர் ஆதிஷி மார்லேனா நேற்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். போராட்டத்தின் இரண்டாவது நாளில் கூச்சல் குழப்பம் நிலவியது. உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே சிலர் மதுபான முறைகேடு வழக்கில் சிறையில் இருக்கும் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும் வேலைவாய்ப்புகளை மீட்டெடுக்கவும் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து ஆதிஷி வெளியிட்ட காணொளியில், நான் டெல்லியின் தண்ணீர் உரிமைகளுக்காக காந்தியின் சத்தியாகிரக வழியில் போராட்டத்தை தொடருவேன் என தெரிவித்தார்.